இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 9380993809 or visit purplenot.com. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன்நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். பர்பிள் நாட் வழங்கும் சாய் வித் சித்ரா. நீங்க டான்ஸ் கத்துக்கிட்டதே ஒரு சவால் தானாமே. சிஸ்டர் சொன்னா விஜயலட்சுமின்னு பார்ப்போம் தூர்தர்ஷன் பாட்டு பார்க்கும் போது எங்க அப்பா சொல்வாரு நாகேஷன் செப்பு போடுவாரு, நாகேஷ் போட செப்பு தான் போடுறான் அப்படின்பாரு. சோ எனக்குள்ள ஒரு எண்ணம்னா அவங்க நாகேஷ் சார் சொல்லி கொடுத்தவன் ஆடுறான், ஆனா அது உண்மை இல்லை. ஆனந்த் பாபு தனியா கத்துக்கிட்டார். அப்புறம் எனக்கு சினிமா அந்த அதே அந்த அந்த சிஸ்டரோட கல்யாணத்துல ஆடினேன். அதை பார்த்துட்டு தான் ஜெய்சங்கர் போய் ராமநாதன் சொல்லி கல்யாண சார் ப்ரொடியூஸ் பண்ண படம் ஜோதிமலர் அதுல எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அது வந்தது வந்து நான் சொன்னேன், இப்ப நான் ஆனந்த் பாபா ஆடுறதே நான் அதுக்கு ஆடணும், அதுக்கு ஏற்கனவே ஆனந்த் பாபா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் டான்ஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சு அது நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுல இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆயிதான் அப்புறம் பேலே ஜாஸ் அப்படிலாம் கத்துக்க ஆரம்பிச்சு. ஜஸ்ட் டுக் மீ டு அ டிஃபரண்ட் பிளாட்ஃபார்ம். அதுதான் அந்த டான்ஸ்ல என்ன கொண்டு போன அந்த அது எப்படி போச்சுன்னு கூட சொல்ல முடியல. அது ஐ மீன் ட்ரான்சிஷன் வாஸ் வெரி ஃபாஸ்ட். இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் ஸ்கூல் ஃபைனல் இயர் தான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன். பட் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜுக்குள்ள நான் இன்டர் காலேஜ் கல்ச்சரல்ஸ்க்கு நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு நாங்கள் ட்ரெயின் ஆயிட்டேன். அப்பலாம் வந்து ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் டான்ஸ் ஆடும் ஒரு நாளைக்கு. அங்க போய் அந்த படங்கள் பேரை சொல்லி VHS கேசட் வாங்கிட்டு வந்து அதை உடனே பார்த்து ஒரு நாள் கூட ரிட்டர்ன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ VCR தூக்கிட்டு போய் ஃப்ரெண்ட் வீட்டில் போய் வச்சு பக்கத்து வீட்டில் இன்னும் இன்னொரு ஃப்ரெண்டு இருந்தான் வீடியோ கேசட்லாம் வித்துட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு இந்த சாம்பிள் கேசட் வரும். சாம்பிள் கேசட் வந்து 20 நிமிஷம் தான் இருக்கும் டேப்பு. அது சாம்பிள்கா அது யாருக்கும் அது விற்க மாட்டாங்க. அது சும்மா வச்சிருப்போம். அது நிறையா இருக்கும் அவங்க. நான் அந்த கேசட்டெல்லாம் எடுத்து இந்த படத்தை ஃபுல்லா ரெக்கார்ட் பண்றதுனாலும் நிறைய படங்கள் ரெக்கார்ட் பண்ணா அவ்வளவு கேசட் வாங்கறது படம் இருக்காது. சோ பர்டிகுலர் கேசட் எல்லாம் வந்துட்டு வாங்கி அதெல்லாத்தையும் ஓபன் பண்ணி வெட்டி ஒட்டி 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 3 hour கேசட் ஆக்கி இந்த படத்தை வாங்கிட்டு வந்த படத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. அதுல டான்ஸ் மட்டும் தானே தேவை. சோ டான்ஸ் மட்டும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அது மாதிரி ஒரு தெரியல ஒரு 50-60 இங்கிலீஷ் அந்த காலத்து 1940s 1950s படங்களை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 10 hours ஆஃப் டான்ஸ் வீடியோஸ் நான் வச்சிருக்கேன். அந்த ஜீன் கெலி, ஃப்ரெட் ஆஸ்டர், நிக்கோலஸ் பிரதர்ஸ் நிறைய அந்த காலத்துல அவங்க பண்ண படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஐ மீன் அன்இமேஜினபிள். அதெல்லாம் வந்து யோசிக்க கூட முடியாது. அந்த ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் டான்சிங் அவங்க அங்க இருந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கும் வந்து அதனால எனக்கு ரொம்ப பெரிய டான்சர் யாரா பார்த்த கூட ஓகே குட் டான்சர் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல இவங்க தான் வருவாங்க எடுத்த உடனே. அதாவது வாழ்க்கையில ரொம்ப சோகமா இருந்து வச்சுக்கலேன் அந்த வீடியோவை பார்ப்ப எனர்ஜைஸ் ஆகிடும். ஒரு ஷோ பண்ணிட்டு எல்லாரும் பாராட்டுவாங்க பயங்கரமா. திமுறா வீட்டுக்கு வந்து வீடியோ பார்த்த உடனே செருப்புகள் அடிச்ச மாதிரி இருக்கும். அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க
சத்தியமா சார், படங்கள்லாம் பார்த்தோம்னா சொல்றதுக்கு தப்புதான் சொல்றேன், என்ன படம் எடுக்கிறோம் நம்மளா, நம்மளா என்ன எடுக்கிறோம், ஒண்ணும் கிடையாது. அவங்க அவ்வளவு பண்ணிட்டாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு ஒரு 8-9 இயர்ஸ் பேக் இந்த எல்லா சன் டிவி விஜய் டிவி எல்லாம் வந்து அந்த இங்கிலீஷ் படங்களை தமிழ டப் பண்ணி போட ஆரம்பிச்சிருக்குமா, அப்ப ரெகுலரா எங்க அம்மா அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாளைக்கு அப்படியே தாண்டி போறேன், எங்க நெல்லு அவங்க ஏதோ இங்கிலீஷ் படத்தை தமிழ டப் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. என்னம்மா அப்படின்னு, எப்படா இந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் எடுத்து போறீங்க, தேவை எனக்கு சில பேர் முதல்ல உங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கினது யாரு? ஜெய்சங்கர் சார் சொல்லிதான் ராமநாதன் சார் முதல்ல கூப்பிட்டது. இன்ஃபேக்ட் அதுல மூணு ஹீரோல ஒரு ஹீரோ பண்ண வேண்டியது. நேரா பார்த்துட்டு இந்த பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கு, அது கல்யாணம் எல்லாம் ஆகிற மாதிரி, அதனால அவன் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படின்னு ஒரு டான்ஸ் கொடுத்து ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. அது அவருக்கு நடிச்சு பழக்கமே கிடையாது. முதல் நாள் ஷூட்டிங் போய் முதல் சீனே ஆகிற சீன் கொடுத்தாங்க. அவ்வளவு கேவலமா நடிச்சேன், ஆ கேவலமா இருந்துச்சு, டான்ஸ் ஆடிட்டேன், அது பிரச்சனை இல்லை. பட் அதுக்கப்புறம் வானமே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு ரெங்கானின் வீரராவன் சார் தெரியுமா, ஆக்டர் யாருக்கா ரெங்கா, அவன் அவன் கல்யாணத்துல ஆடு அதே கல்யாணம், அதுக்கு பாரதி சார் வந்து அதை பார்த்துட்டு தான் வானமே இல்லை. பால இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அபூர்வங்களுக்கு அப்புறம் அப்பா பாலசந்தர் படத்துல நடிக்கல. அது ஒரு சின்ன யோசிச்சு பாருங்க என்ன நினைச்சாரு. அதுக்கப்புறம் அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் நடுவுல எப்படி கேப் வந்தது? அது ஏதோ அபூர் ராம் நடிக்கும் போது யாரோ போய் பாலசந்தர் என்னமோ சொல்லியிருக்காங்க, அவரு எங்க அப்பாவை கூப்பிட்டு சுந்தரம் சொன்னேன் சாயங்காலம் திரும்பி வேற யாரும் நடிக்கிற படத்துல ஆனந்த் பாபுப்பா, பப்ளு, ரம்யா கிருஷ்ணன், ஒரு மதுபாலான ஒரு புது பொண்ணு தானே, ஆனந்த் பாபு டான்சர், நீ டான்சர், ரம்யா கிருஷ்ணன் ஆடுவா, மதுபாலா யாரு, ஹேமாலியோட தம்பி, அது கண்டிப்பா வரதாண்டி கத்துருவோம், பப்ளூ டான்சர் தானே, ஆமா நல்லா ஆடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆட தெரிஞ்ச அஞ்சு யங் ஆர்டிஸ்ட் வச்சு இன்னைக்கு யூத்துக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கிறார் பாலு, வெரி குட், அதுதான் அவனோட சான்ஸ் போ அப்படின்னு நடிகர் தேரை வச்சு கதையை சொல்லிட்டாரு. எதுக்காக இந்த மாதிரி நடிகர்கள் போட்டார் அப்பதான் கேட்டாரு. வீரவன் ரங்க கல்யாணத்துக்கு வந்தாரு பாலு, ஆமா நீ ஆடுன இல்லைங்க, ஜோதிமலர் படம் நடிக்க போகும்போது ஷூட்டிங் கிளம்புறேன், அதாவது நான் நடிக்கலாமா வேண்டாமா, சான்ஸ் கொடுக்கறதா, போக சொல்லாமா சினிமா இண்டஸ்ட்ரியில அப்படின்னு யாருக்கும் யாரும் கேட்கல, வந்தது ஓகே அப்படின்னு போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் டெல்லியில படிச்சுட்டு இருந்தேன், இங்க ஸ்கூல் முடிச்சு டெல்லியில படிக்க போறேன், ஐ காட் அட்மிஷன் ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ், அது லேட் ஆயிடுச்சு போறதுக்கு, ஸோ அங்கே கிரோடிமால் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ இங்கே நியூஸில் வந்துருச்சு, இந்த மாதிரி மேஜரின் மகன் ராஜா, என் பேர் ராஜான்னு வச்சாங்க. அப்போ பாரதி ராஜா சார் வந்து கடலூர் கவிதைகள் படத்தில் ராஜாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போ போய் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பாரதி ராஜா போய் அந்த பையன் பேரை மாற்றி நம்ம சொல்ல முடியாது,
அவன் பேர் ராஜன் வச்சு வந்துருச்சு நடிச்சிட்டு இருக்கான், உன்ன மேஜர் ராஜான்னு சொல்லிட்டோம். நான் சொன்னேன் மேஜர்னு அவர் கஷ்டப்பட்டு அது டைட்டில் வாங்கினாரு நடிச்சு, எனக்கு எந்த விதத்துல நியாயம் அந்த டைட்டில் கொடுக்குறது அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு 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 நிறைய ஏமாயிருந்தேன் சனி சரியா. சோ கேட்டா அதுக்கப்புறம் ராஜ் ஐயோ அப்புறம் வனமேலதான் கௌதம்ங்கிற பேரு பாலச்சந்திர வச்ச பேராது பேரை மாத்திரலாம் அப்படின்னு டிசைட் பண்ண உடனே அப்பா ஒரு ஆறு பேர் எழுதி கொடுத்தார். நான் ஊட்டியில ஷூட்டிங்ல இருக்கும் போது போன்ல சொன்னார், இந்த பேரு பாலு சட்டை கேளு எந்த பேரு வைக்கலாம்னு. நான் பாலசன் சட்டை எல்லா பேரையும் காட்டினேன், ஒரு அஞ்சு பேர் அப்பா ஆறு பேர் கொடுத்துருக்காரு சார் எந்த பேரு வச்சுக்கலாம்னு, கௌதம்னு ஒரு சூஸ் பண்ணிட்டோம். அதுல என்ன ஆச்சுன்னா படத்துல வந்து பப்ளுவோட பேர் கௌதம், கேரக்டர் பேர் கௌதம். பப்ளு வந்து வானமேலையிலதான் வந்து அவன் பேரை பிருத்திவிராஜுக்கு மாத்திக்கிட்டான். சோ ஆனந்தவிடம் குமுதம் இந்த மாதிரி நிறைய மேக்சின்ல ரெவ்யூ வரும்ல, ரெவ்யூல இதுல ஆனந்த் பாபு பப்ளு பிருத்திவிராஜ் நடிச்சிருந்தார்கள் போட்டாங்க, கௌதம் பேரே போடல. ஏன்னா அவன் கேரக்டர் பேர் கௌதம், என் பேரை கௌதம் மாத்திக்கிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன். நேம் இஸ் ஆல்வேஸ் பீன் அ கன்ஃபியூஷன் சொல்லக்கூடாது. எனக்கு நிறைய பேர்கள் பத்மநாபன் ஒரிஜினல் நேம் பத்துன்னு கூப்பிடுவாங்க, நிறைய பேர் டான்ஸ் கிளாஸ்ல என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் நிறைய பேர் பத்துன்னு கூப்பிடுவாங்க, கௌதம் கூப்பிடுவாங்க. அப்புறம் சினிமாவில் ரெண்டு மூணு கௌதம் வந்தாலும் மேஜர் கௌதம், ஃபர்ஸ்ட் படம் டைரக்ட் பண்ணதும் மேஜர் கௌதம் தான் டைட்டில் பேர் வச்சுக்கிட்டேன். இப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு கௌதம் சுந்தரராஜன் பாலசந்தருடையா. சோ பியூட்டிஃபுல் சார். அதாவது என்னன்னா வாட் ஐ லேர்ன் தேர் வாஸ் எதுக்கு அப்படி ஒரு உப்பு கொடுக்க சொல்றாரு தெரியாது. கேமரா வச்சுட்டு சின்ன பண்ணு பேச அப்படின்னு சின்ன பண்ணும் கண்ணு கீழே பாரு, இப்ப அப்படியே மூஞ்சி தூக்கம் கண்ணை மட்டும் மேல தூக்கு அப்படின் பாரு, அப்புறம் கண்ணை கீழே வச்சுக்கோ மூஞ்சி தூக்கு, அப்புறம் கண்ணை பாரு நேர பாரு, இப்படி எல்லாம் எடுப்பாரு. எதுக்கு எடுக்கிறான்னு நம்ம சொல்ல மாட்டாங்க, நம்ம கேட்கவும் முடியாது. ஆனா படத்துல பார்க்கும்போது அது எதுக்கோ ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா செட் ஆகும், பெரிய நடிகைங்கிற மாதிரி பேர் வாங்கி. நான் அப்ப சொன்னேன் வானமேலையை நடிக்கும் போது ஒரு அசோசியேட்டர் அடுத்த வருஷம் அவங்களை யாரும் பிடிச்சிக்க முடியாது அப்படின்னாரு. நான் சொன்ன ஒண்ணும் இல்ல, எங்களுக்கு எதுவும் இல்லை, எல்லாம் வீட்டுல இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படிங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படிங்கிற, நான் சொன்ன சினிமா எங்களுக்கு நல்ல பேர் வரும் இந்த படத்துல, அதுல மாற்றமே கிடையாது. ஆனா நமக்கு அடுத்த சான்ஸ் யார் தர போறோம், ஆடியன்ஸ் கிடையாது, சினிமால இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஆளுங்களை வச்சுட்டு பாலச்சந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டார் நமக்கு தெரியாதா, அதனால போட வேணாம் அப்படின்னு. பிகாஸ் அந்த டைம்ல வந்து இந்த நியூ ஃபேஸ்ங்கிறது வந்து இப்ப இருக்கிற மாதிரி கிடையாது, உள்ள அவ்வளவு ஈஸியா ஹீரோ சான்ஸ் எல்லாம் வாங்கி உள்ள வர்றது கஷ்டமான ஒரு பீரியட். அண்ட் எனக்கெல்லாம் என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, இன்னார் பையங்கிறதே ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சினிமால எங்க பொறுத்த வரைக்கும். எல்லாருக்கும் கௌதம்னா இப்படிதான் இருப்பான் மேஜர் பையன் அப்படின்னு ஒரு ஒரு ப்ரீ கன்சீவ்டு இமேஜ் அபவுட் மீ மத்தவங்க வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க. அது ஐ திங்க் தட் வாஸ் நாட் அ ப்ளஸ் பாயிண்ட் டு மீ. இன்ஃபேக்ட் நான் சொன்னேன் என் வாயில சனி சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து இன்டர்வியூ கேட்டான், ஒரு ரெண்டு நாளைய திருப்பி நடிச்சிருக்கேன் ரெண்டாவது படம், அப்ப இன்னொரு படங்கள்லாம் கிடைக்கல எனக்கு ரேட்டிங், அப்பதான் டிவிக்குள்ள என்ட்ரான. அப்போ ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து என்ன கேட்டார், நீங்க உங்க அப்பா அளவுக்கு இன்னும் பெருசா நடிக்கலையே அப்படின்னு கேட்டாரு. நான் என்ன பதில் சொல்லுங்க நினைக்கிறீங்க, ஏ இன்னைக்கு அவர்கிட்ட போய் என்ன மாதிரி அவர் ஆடுறது கேட்பேனே கேளு, அவர் என்ன பதில் சொல்றாருன்னு கேட்டுவா, அதுக்கப்புறம் நான் பதில் சொல்றேன் போ அப்படின்னு. அந்த பத்திரிகை ரிப்போர்ட்டரை பத்தி என்ன எழுதுவான், தப்போதான் எழுதுவான். சோ ஐ ஜென்ரலி நெவர் லைக் டு பி கம்பேர், நான் யாரையும் கம்பேர் பண்ண மாட்டேன். சித்ராலட்சுமி சார் இருந்தாலும் சித்தலட்சுமணி இந்த மாதிரி இருக்காரு நான் யோசிக்கவும் மாட்டேன், யோசிக்க மாட்டேன். அது என்னுடைய அதுக்கு காரணம் எங்க அப்பா என்ன வளர்த்து விதான், ஏன்னா அவர் கம்பேர் பண்ணிக்க மாட்டார் யாரையும், அந்த நடிகை மாதிரி நடிக்கணும் இந்த நடிகை அப்படியெல்லாம் கிடையாது, நல்லா நடிக்கணும் அவ்வளவுதான், நம்ம கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணணும். ஸோ அந்த கம்பேர் அதனால என்னை யாரும் கம்பேர் பண்ண எனக்கு கோவம் இப்ப வரதில்ல, சின்ன வயசுல வரும் எப்படியும் கம்பேர் பண்ணலாம் நீ இல்லை அப்படின்னு. ஸோ தென் பாட்டு பாசம் லைஃப் மேபி இப்ப இருக்கிற மெச்சூரிட்டி அப்ப இருந்தா ஐ வுட் ஹேட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மேபி. எனக்கும் பயங்கர கோவம், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவேன். நான் ஒரு டிவி சீரியல் நடிக்கும் போது ஒரு டைரக்டர்
நானும் 15 பக்கம் 20 பக்கம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி நடிக்கக்கூடிய ஆள் தான். சில வார்த்தைகள் நம்ம சௌரியத்தை பார்த்துக்கோ, நம்ம நம்ம நம்மளோட நம்மளோட ஸ்டைல் ஆஃப் நரேஷன் இருக்கும் இல்லையா, அதுக்கு மாத்துவோம். இன்ஃபேக்ட் ஒரு சீரியல் ஒரு டைரக்டர் வந்து 1 hour கேட்டார், எதுக்கு சார் அப்படின்னு. இல்ல இல்ல அந்த வார்த்தையை மாத்திட்டீங்க. நான் சொல்ல ரெண்டு மீனிங் ஒண்ணு தானே சார். இல்ல இல்ல நான் எழுததான் பேசணும். நீ என்ன திருவள்ளுவரான்னு கேட்டேன். திருக்குறள் எழுதின மாதிரி சொன்ன மீனிங் வந்து சில போயா ஏன்னா ஒரு 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 6 நிமிஷமோ 7 நிமிஷமோ அது லெங்கி ஷார்ட் நடிச்சு கடைசியில அழுது என்னெல்லாம் பண்ண வேண்டியது பண்ணிட்டேன். ஏன்னா நார்மல் டைலாக்னா 1 hour போயிடும். இவ்வளவு இமோஷன் இருக்கும்போது திருப்பி 1 hour பண்ண நல்லா வராது, கண்டிப்பா நல்லா வராதுன்னு தெரியும். அப்போ சண்டை போட்டேன். நான் சொன்னேன் அப்பயே சொன்னேன், நீ இவ்வளவு சண்டை போட இருக்கிட்ட நாளைக்கு வந்து இந்த ப்ரொடியூசரோட தங்கச்சி இங்க நடிக்க போகுது, அது என்ன பண்ணது பாக்கலாம், அப்ப நீ என்ன சொல்ற பாக்கலாம். சுத்தமா டயலாக் பேசாது, பொண்ணு டயலாகே வராது, தப்பு தப்பா பேசுவோம். ஓகே ஓகேன்னு போயிட்டு இருக்கேன். இப்ப என்ன இதுக்கு போய் சண்டை போட, ஏன் சண்டை போட மாட்டேன், ப்ரொடியூசர் இல்ல. அப்புறம் இதுக்கு என்ன என்ன பண்ற ஆச்சர் பண்றேன், அட போங்க சார் கொண்டு போயிட்டாரு. சோ உங்க நடிப்பை பார்த்துட்டு மேஜர் என்ன சொன்னார்? நாவல வந்து டிராமா தூர்தர்ஷன் அப்ரூவ் பண்ணி ஃபண்டட் சீரியல் யாருக்கும் கொடுத்துருந்தாங்க. ஒரு கார் ரேஸ் ஓட்டுறாங்க, ரேஸ்ல ஆக்சிடென்ட்ல கண்டு போயிடும். அதுல இருந்து அவன் வாழ்க்கையில வந்து ஒரு இஸ் வெரி நெகட்டிவ் கே, எல்லாத்தையும் எரிஞ்சு விடுவான். ஏன்னா ஒரு கார் ரேஸ் ஓட்டுனா கண்ணு போச்சு, இப்ப ஏதோ அவனுக்கு கண்ணு தெரியல அப்படிங்கிற கோபம். வாழ்க்கையில எல்லாத்து மேலேயும் கோபம் இருக்கும், எல்லாரையும் திட்டுவான், எல்லாரையும் பணக்காரன். அவனை பார்த்துக்க ஒரு கேர்டேக்கர் பொண்ணு ஒண்ணு வரும், அந்த பொண்ணு அவனுக்கு மேல கோபம் கிடையாது, அவன் அடக்குவான். கடைசியில ஒரு ஆக்சிடென்ட்ல திருப்பி கண்ணு வரும். நான் அந்த டைரக்டர் வந்து கதை சொல்லும்போது சார் இல்லாஜிக்கலா இருக்கு சார், ஒரு ஆக்சிடென்ட்ல கண்ணு போச்சு ஓகே அப்படி இன்னொரு ஆக்சிடென்ட் கண்ணு வரும், இல்லாஜிக்கல், சயின்டிபிக்லி நாட் பாசிபிள் அப்படின்னு நான் சொல்ல நாக்கில் சனி அந்த மாதிரிலாம் கேட்டேன். அவர் சொன்னார் சார் அதெல்லாம் விட்டுருவா சார், இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க தூர்தர்ஷன், நான் அதை மாற்ற முடியாது, நீங்க நடிக்கிறீங்களா இல்லையா, ஓகே நடிக்கிறேன் அப்படின்னு நடிச்சேன். அப்பா ஒரு தடவை யாரோ ஃபோன் பண்ணி அப்பாட்ட மேஜர் சந்திர காத்திரி நடிச்சு பெட்டர் நடிச்சிருக்காங்க அவன் பையன், எங்க அப்பா என்ன கூப்பிட்டு என்னமோ மேஜர் சந்திர காத்திரி பெட்டரா நடிச்சு அந்த திட்டாமல என்னுடைய ஃப்ரெண்டு வெரி குட் அப்படின்னாரு. ஞானவழி டிராமா ஸ்டேஜில் நடிச்சேன் அப்பா, அன்னைக்குதான் அப்பா என்ன வந்து கட்டி பிடிச்சு இன்னைக்கு நீ நடிகர் நான் வச்சுக்கிறேன். யாருக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும் அவசியம். உங்க அப்பா நடிச்சதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம்? அதாவது பிடிச்ச படம்னு சொல்றதோட பிடித்த கேரக்டர்ஸ் சொல்லுவோம், நானல் அது, அப்புறம் பாபா விஜயன். நாடல வந்து இப்ப இப்ப ரீடு பண்ணலாம், ரீமேக் பண்ணலாம், அந்த மாதிரி இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபிலிம் ஃபார் டு ரீட் அண்ட் புட் இட். அப்புறம் இன்னொரு படத்துக்கு நேஷனல் அவார்ட் வாங்க, அது வந்து பீம் சிங் படம் ஆலயம். அதுல வந்து இன்ஃபேக்ட் அது எங்க அப்பா அந்த கேரக்டர் நடிச்சது ஒரு ஒரு சேலஞ்ச் தான். அப்பா ஜெனரலா ஏதாவது நடிக்க வந்து நடிக்கிறதுக்கு சான்ஸ் சில பேர் ஸ்கிரிப்ட் கொடுத்து போவாங்க இல்லையா, கதைகள் சின்ன கதைகள் சேர்ந்த கதை தான் படம் எடுக்கிறோம். அப்ப டிராமா வந்தாலும் அந்த முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து எங்க அம்மாட்ட கொடுப்பாரு, அப்ப படிச்சு பார்த்து நல்லா இருக்கா சொல்லுங்க. ஸோ அம்மா நல்லா இருக்குன்னு அப்புறம் அப்பா அதை படிப்பாரு, இது நல்லா இல்லை அப்படின்னாங்கன்னா அவர் படிக்க மாட்டேன். அப்ப நான் அதை கொடுத்த போது ரொம்ப நல்லா இருக்கு ஆனா உங்களுக்கு செட் ஆகுதுன்றாரு எங்க அம்மா. எப்படி எப்படி சொல்ற நீ எனக்கு செட் ஆகாது இல்ல, அது ரொம்ப வயசுங்கிறது விட்டுறாரு, அறுபது கேரக்டர் ரிட்டையர் ஆகிறது ரொம்ப காமான கேரக்டர், உங்களுக்கு டோட்டல் ஆப்போசிட், நீங்க காமே கிடையாது, உங்களால காமெல்லாம் இருக்க முடியாது, உங்களை பார்த்தாலே அது எப்படி நீ அப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த கேரக்டர் எடுத்து அது நடிச்சு வாட்ஸ்அப். அப்புறம் படம் பார்த்துட்டு உங்க அம்மா என்ன சொன்னாங்க? தப்பா சொல்லிட்டேன் மன்னிச்சிருப்பாரு எங்க அம்மா, அது இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்க் எங்க அம்மா, வேற மாதிரி ஃப்ராங்க், she's very innocent and she's very frank. The preview போடுறது பயப்படுவோம் நாங்க எல்லாருமே, ஏன்னா அப்புறம் ப்ரிவியூ போடுவாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க, ப்ரிவியூ போட்டு வெளியே வரும்போது டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் நிப்பாங்க, வெளியே வரங்க ஏதாவது சொல்றது நல்லா இருக்கு. எங்க அம்மா வந்து நல்லா இல்லை நல்லா இல்லைன்றவாங்க. இந்த திரிசூலம்னு ஒரு படம் வந்தது இல்ல சிவாஜி சார் நினைச்சு திரிசூலம்,
25 வாரம் ஓடின படம், சூப்பர் ஹிட். சூப்பர் ஹிட், மூணு கேரக்டர் நடிச்சிருப்பார். மேனா தியேட்டர் எல்லாம் பிரிவியூ பார்த்துட்டு வெளியே வரும். அப்பா அம்மா அப்புறம் நானு டைரக்டர் ப்ரொடியூசர் நிக்கிறாங்க. எங்க அப்பா நல்லா இருக்கு அப்படின்னு போறாரு. எங்க அப்பா இப்ப நான் தான் எங்க அம்மா வச்சுக்கங்களேன். படம் எப்படி இருக்கு? நீங்க தான் டைரக்டர். படம் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏன் மிச்ச கேரக்டரும் அவரே நடிச்சுட்டு ஆடியன்ஸ் அவரே உட்காந்து பார்க்க வேண்டியதானே, கேவலமா இருக்கு அப்படின்னு. ஆனா படம் பேயிட்டு அதுல அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நல்லா இருக்குன்னு சொல்ற படம் ஓட மாட்டேங்குது, நல்லா இல்லைன்னு சொல்ற படம் ஓடுது. நீ படம் எடுத்தா எனக்கு பிடிக்காத மாதிரி எடுத்தா அப்படிப்பாங்க. உங்க கல்யாணம் காதல் கல்யாணம் இல்ல? ரஜினியோட நெருக்கமாக பழகின்ற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கா? ரூம்குள்ளே உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கு. சீட்டா சீட்டு போட்டு தபால் காதல் உள்ள வந்துட்டாரு. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.